ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நிறைய பேர் கீபோர்டில் வந்து சினிமா பாட்டெலாம் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. சின்ன வயசில் நிறைய பேருக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், சில பேர் கற்றுக்கணும் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதால் அதை விட்டுருக்கலாம். அவங்கள சில பேர் இப்போ கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ கண்டினியூ பண்ணும்போது, இப்போ திருப்பியும் போய் கற்றுக்கும்போது திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து வர்றதால என்னடா இது சினிமா பாட்டு நம்ம எப்போ வாசிக்கிறதுனு ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி கொஞ்சமாக கீபோர்டு தெரிஞ்சிருக்கிறவங்க, ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்குலாம் ஃபில்மி சாங்ஸ் கற்றுக்கிறதுக்கான பிளாக் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சாங்கோட பல்லவி எடுத்து மெலடி பார்ட் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். தென் லெஃப்ட் ஹேண்டில் அக்கம்பனி எப்படி பண்ணுறது, அக்கம்பனிமெண்ட் கார்ட்ஸோடு எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு கர்நாடிக்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன், கர்நாடிக் ஸ்வரம் தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை வெஸ்டர்னில் ஸ்வரம் தெரிஞ்சவங்களுக்கு வெஸ்டர்ன் நோட்ஸ்லேயும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு ஒரு சாங்கோட பல்லவி அப்படி தான் டீச் பண்ணுவேன். அதோட சரணம் இன்னும் அது சாங்கை டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வில் ஹாவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. லெட் ஸ்டார்ட். இப்போ கிரேட் இசைஞானி இளையராஜா சார், மாஸ்டர் இசைஞானி இளையராஜா சாரோட சிம்பிள் கம்போசிங் மாதிரி தெரியும், பட் ஒண்டர்ஃபுல் ஆசம் கிரேட் கம்போசிஷன் அலைகள் ஓய்வுதல் என்ற படத்தில் இருந்திருக்கிற காதல் ஓய்வு பாட்டு. ஸோ அது எப்படி வாசிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அந்த சாங் ஒரிஜினல் கீ டி மேஜர். காதல் ஓவியம் வருது. ஸோ இது வந்து பேசிக்லேருந்து நம்ம போகிறதால இப்போ நான் உங்களுக்கு சி மேஜரில் சொல்லி தரப்போகிறேன். பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொசிஷன். சி மேஜர்னும் போது உங்களுக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த நோட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வாசிக்கிறீங்களோ அதில் இருந்து வர அடுத்தடுத்த கீ மேலே உங்களோட அடுத்தடுத்த ஃபிங்கர்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ சியில் வச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், அடுத்த ஃபிங்கர் டியில் தான் இருக்கணும், இயில் தேர்ட் ஃபிங்கர் இருக்கணும், எஃப்ல ஃபோர்த் ஃபிங்கர், ஜியில் ஃபிஃப்த் ஃபிங்கர். சா ரி க மா பா. ஓகே, இப்போ அப்படியே இந்த எஃப்ல சாரி க மால ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வச்சோம்னா மா பா த நீ சா, இப்படி தான் போயிடணும் பொசிஷன். ஓகே, இதுதான் பொசிஷன், பேசிக், இதை வச்சு தான் வாசிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன எப்படி வருது? காதல் ஓவியம் பாடும் காவியம், ரீ ரீ க க க ரீ க ப க. ஃபர்ஸ்ட் டூ ஃப்ரேசஸ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ்குள்ளே இருக்குது, அதனால நம்ம மூவ் பண்ண வேணாம் பொசிஷனை. ரீ ரீ க க க ரீ க ப க க க. அடுத்தது அடுத்த ஃப்ரேஸ் பார்க்கலாம். ரீ ரீ க ரீ ரீ க ரீ ச ச நி நி. ஓகே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ரீ ச ச நி நி இப்படி போகக்கூடாது, திஸ் இஸ் ராங் பொசிஷன். ஏன்னா அந்த சி மேஜர் பொசிஷன்லேருந்து அந்த நீ போயிட்டு அடுத்தது சா வருது, பாப்பான்னு வருது. ஓகே, அதனால நீ ஒரே ஒரு நோட்டு தான் வர்றதால நான் என்ன பண்றேன், கிராஸ் ஃபிங்கர் ஒரு நோட் லைட்டா டச் பண்ணீங்கன்னா கிராஸ் ஃபிங்கர் ஒரு ஃபிங்கர் திருப்பியும் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க. சாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், காக்கு செகண்ட் ஃபிங்கர் யூஸ் பண்றேன், பாக்கு தேர்ட் ஃபிங்கர், தாக்கு ஃபோர்த் ஃபிங்கர் போயிட்டேன். இதை வந்து இந்த பொசிஷன்லாம் தெரியாதவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா சக பாப்பா தா இப்படி வாசிப்பாங்க, இது ரொம்ப தப்பு. சக பாப்பா தா இப்படிலாம் குழப்பிக்குவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ சக பாப்பா தா எக்ஸ்டெண்ட் ஃபிங்கர் சொல்லுவாங்க, இது எக்ஸ்டெண்டட் பொசிஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஆக்டேவ்க்கு உண்டான கீஸுக்கு நம்ம கையை அப்படி வச்சிட்டோம். சக பாப்பா தா இருக்குது.
புரிஞ்சிருச்சா? இப்ப வந்து இது லெஃப்ட்ல அந்த கார்ட்ஸோட வாசிக்கணும்னா சொன்ன மாதிரி இப்போ வந்து கார்ட்ஸோட உங்களுக்கு சொல்லி தரல, ஜஸ்ட் மெலடி, ரைட் ஹேண்ட் மெலடி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கார்ட்ஸோட வாசிக்கணும்னா இன்னும் கார்ட்ஸ் அது மாதிரி அக்கம்பனிமெண்ட் இதில் வந்து திஸ் இஸ் ஆர்பிஜி ஸ்டைல். இப்படிலாம் போகணும்னா இன்னும் அதை வந்து டீடைல் டீடைலாக கற்றுக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் இருக்கும், அதில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது மாதிரி டீச்சிங் வேணும், இது வந்து இது கிளியராக இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.